அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. உளு என்ற அங்க தூய்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மோசடி செய்த பொருளிலிருந்து செய்யும் தர்மத்தையும் அங்க தூய்மை இல்லாத தொழுகையையும் மாண்பும் வல்லமையும் மிக்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த நபி மொழி. அபுல் மசீஹ் அவர்கள் தன்னுடைய தந்தை மூலமாக அறிவிக்க அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பலமான ஆதாரம் மூலம் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு ஃபரல் என்று கூறப்படும். உளு செய்வது ஃபரல் என்ற வசனம் மதீனாவிலே இறக்கப்பட்டிருந்தாலும் தொழுகை கடமையானவுடன் உளுவும் மக்காவிலேயே கடமையாகிவிட்டது என்பதே எல்லா அறிஞர்களுடைய கருத்தாகும். முன்னர் கடமையாக்கப்பட்ட உளுவை மேலும் உறுதிப்படுத்த மதீனாவில் உளு சம்பந்தப்பட்ட வசனம் இறக்கப்பட்டது என்று அறிஞர் பெருமக்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். ஃபர்லு, நஃபில், ஜனாசா ஆகிய எந்த தொழுகையாக இருந்தாலும் உளு இல்லாமல் அந்த தொழுகை தொழ முடியாது என்பதே ஒட்டுமொத்த அறிஞர்களின் கருத்தாகும். இந்த நபி மொழியிலே உளு இல்லாமல் தொழுதால் தொழுகை கூடாது என்று பொருள் கொள்ள வேண்டும். தூய்மையான தண்ணீரும் மண்ணும் இல்லாத இடத்தில் ஒருவர் இருந்தால் எவ்வாறு தொழுவது என்பதிலே நான்கு இமாம்களும் நான்கு விதமான கருத்துக்களை கூறுகின்றார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தொழ தேவையில்லை, பின்னர் களாவாகவும் தொழ தேவையில்லை என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். உளு இல்லாமலேயே இப்பொழுது தொழுதுவிட்டு தண்ணீர் கிடைத்த பின் மீண்டும் உளு செய்து தொழ வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். உளு இல்லாமலேயே தொழுது கொள்ள வேண்டும், மீண்டும் தொழ தேவையில்லை என்று இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது தொழாமல் தண்ணீர் கிடைக்கும் போது உளு செய்து களாவாக தொழ வேண்டும் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக உளு இல்லாத போது, உளு செய்ய முடியாத போது, தயமமும் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாத போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த நான்கு விதமான கருத்துக்கள் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உளு இல்லாத நீங்கள் உளு செய்த பின் தொழும் தொழுகையைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். தொழுகை ஆரம்பிக்கும் போது அசுத்தமாக இருந்தால் உளு செய்து தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். தொழுது கொண்டிருக்கின்ற போது அசுத்தமாகிவிட்டால் தொழுகையை தொடரக்கூடாது, மீண்டும் உளு செய்த பிறகே தொழ வேண்டும். ஆகிய இரு கருத்துக்களும் நபிமொழியில் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இவைகளுக்கு அப்பாற்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொல்வார்கள். தொழுகையின் திறவுகோல் உளு ஆகும். அல்லாஹ் அக்பர் என்று கூறி தொழுகையில் நுழைந்து விட்டால் எல்லாம் ஹராமாகிவிடும். தொழுது முடித்து சலாம் கூறினால் அப்போது ஹராமானதெல்லாம் மீண்டும் ஹலாலாகிவிடும் என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆக உளு என்பது எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் அத்தொழுகைக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை மேற்குறிப்பிட்ட நபி மொழி நமக்கு எடுத்துரைக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனால் ஏற்படுத்தப்பட்ட கடமைகளை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நபி மொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.